அந்த அப்துல் நபி வெற்றி பெற ஏபிசிடி. குழப்பமா இருக்கா? புரியலையா? ஆனா உண்மைங்க, நீங்க எந்த துறை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்யறவராக இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஏபிசிடிய படிச்சா மட்டும்தான் அதுல நீங்க சூப்பர் சக்சஸ் ஆக முடியும். அது என்ன ஏபிசிடி? அங்க ஏ ஃபார் ஆப்பிள். ஆனா இங்க நீங்க செய்யற தொழில ஜெயிக்கிறதுக்கு ஏ ஃபார் ஆட்டிடியூட், அதாவது அணுகுமுறை. நீங்க உங்களுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நீங்க முதல்ல மாறணும், அப்பதான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும். நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், நான் யாரை பார்த்தும் சிரிக்க மாட்டேன், நான் யாரு கூடயும் பழக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருந்தாகணும். மாறணும், உங்களுடைய ஆட்டிடியூட், அதாவது உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கணும். நீங்க கம்மியா பேசுற ஆளா இருந்தா நல்லா பேசணும் வியாபாரத்துல. நீங்க கூச்ச சுபாவம் உள்ளவரா இருந்தா அந்த கூச்ச சுபாவத்திலேருந்து நீங்க வெளியே வந்து ஆகணும். நீங்க ஒரு கோவக்காரரா இருந்தா நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நீங்க ஈகோயிஸ்டிக்கா இருந்தா அந்த ஈகோலேருந்து வெளியே வந்துதான் ஆகணும் நீங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா. அதனால உங்க ஆட்டிடியூடை நீங்க சக்சஸ் ஆகணும்னா உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்க மாத்தியே ஆகணும். அடுத்தது அங்க பி ஃபார் பால், ஆனா இங்க பி ஃபார் பிலீவ், அதாவது நம்பிக்கை. நம்பிக்கை தான் எல்லாமே. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற துறையை நீங்க முழுமையா நம்பணும். நீங்க உங்க இலக்கை அடையணும்னா நீங்க உங்க கம்பெனியை முழுமையா நம்பணும், உங்க லீடர்ஷிப்பை நீங்க முழுமையா நம்பணும். இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல உங்களால ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்க முழுமையா நம்பணும். என்னால முடியுமா, என்னால ஜெயிக்க முடியுமா, என்னால சாதிக்க முடியுமா, என்னால கோடீஸ்வரன் ஆக முடியுமா, என்னால இந்த வியாபாரத்துல பெரிய வெற்றியை அடைய முடியுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா உங்களால முடியவே முடியாது. உங்களை நீங்க முதல்ல நம்புங்க, அப்பதான் உலகம் உங்களை நம்பும். இதுதான் ரெண்டாவது. மூணாவது அங்க சி அப்படின்னா கேட், ஆனா இங்க சி கன்சிஸ்டன்சி, அதாவது விடாத முயற்சி. நிறைய பேர் பெரிய தப்பு செய்யற பெரிய தப்பு என்னன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுல காட்டுற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வேகமும் அந்த போக 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 அப்படியே குறைஞ்சுக்கிட்டு வந்துடும். தப்பு. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு துறையில நீங்க இணைஞ்சிருந்தாலும் நீங்க அதை விடாம செய்யணும். சக்சஸ்ன்றது ஈஸி கிடையாதுங்க. ஈஸியா கிடைக்கிறதுக்கு பேர் சக்சஸ் கிடையாது. இன்னைக்கு சாதனையாளர்கள்லாம் போய் பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி தோல்விகள் வந்து வேற இந்த உலகத்துல யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெற்றியாளர்கள் ஈஸி நினைச்சிங்களா? கன்சிஸ்டண்டா இருக்கணும், விடாம நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவா கூட போலாம், தப்பு கிடையாது, ஆனா நீங்க போய்கிட்டே இருக்கணும். ஃபெயிலியர் அப்படின்றது யார சொல்லுவாங்க தெரியுமா? நடுவுல விட்டவனதான், நடுவுல நின்னவனதான். மெதுவா போய் சேர்றவங்க கூட அவனும் ஜெயிச்சவங்க கணக்குல தான் வருவாங்க. ஆனா ஆரம்பிச்சு விட்டுறான் பாருங்க, அவன் தாங்க ஃபெயிலியர், அவன் தாங்க தோத்தவன், அவன் தாங்க வீணா போனவன். நண்பர்களே, அதனால தயவு செய்து நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அதை விடாம பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. உங்க இலக்கு அடையிற வரைக்கும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்களை நீங்க சந்திச்சாலும், திருப்பி 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 பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க உங்க இலக்கு அடைவீங்க. நீங்க விடாம பயணம் பண்ணீங்கன்னா. நாலாவது அங்க பி ஃபார் டாக், ஆனா இங்க வெற்றியாகணும், நீங்க பண்ற பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா டி ஃபார் ட்ரீம், அதாவது கனவு. யாரு எந்த தொழில், எந்த துறை, எந்த ஒரு லட்சியவாதியும் முதல்ல அவன் பண்றது அவன் கனவு காணும். யாருக்கு கனவு இருக்கோ, நான் சொல்றது தூங்கும் போது பாக்குறோமே அது கிடையாது,
உண்மையா அடையணும்ன்ற அந்த பேர்னிங் டிசைர் இருக்கும் உள்ள, அந்த நெருப்பு உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணைய அணைய அதுல வந்து பெட்ரோலை ஊத்தி எரிய வச்சுக்கிட்டே இருப்பான், அணைய விடவே மாட்டான். அந்த கனவை அடைஞ்சே தீரணும், அந்த கனவை அடைஞ்சே தீரணும், அந்த கனவை அடைஞ்சே தீரணும், இலக்க போய் சேர்ந்தே ஆகணும்ன்ற அந்த அந்த பேர்னிங் டிசையர், அந்த கம்பல்லிங் ரீசன், அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கும் உண்மையான கனவு இருக்கிறவங்க. ஸோ நீங்க பெருசா கனவு காணுங்க, உங்க இலக்கை நீங்க அடையணும்னா பெருசா கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க. அந்த கனவு அது என்னவா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, நீங்க அதோட வாழுங்க. நீங்க ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிற அந்த வீட்டில் வாழற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வீடு ஏதாவது இருந்தா நீங்க வரைங்க, இல்ல ஏதாவது ஒரு மேகசின்ல அந்த மாதிரி வீடு இருந்தா அதை கட் பண்ணி உங்க பீரோல ஒட்டி அதை தினமும் பாருங்க. பெருசா கனவு காணுங்க, அந்த கனவை நீங்க டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய கனவுகள் இருந்தா அதை அடைஞ்சே தீரணம்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா நூற்றுக்கணக்கான வழிமுறைகள் உங்க கண் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லி, இந்த ABCD படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.